பேர் லாவண்யா. ஸோ நாங்கள் வந்து யாகப்பா ஃபோட்டோகிராஃபிக்கு எப்படி புக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஃப்ரெண்டோட கசின் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்போ சொல்லியிருந்தாங்க டீம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நல்லா எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு நாள் பார்த்தேன், ப்ரோ வந்து ப்ரீ ஷூட்டும் போஸ்ட் ஷூட்டும் வந்து எடுத்தரேன்ட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் என்கொயரி பண்ணப்போ சரி நம்ம கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் ப்ரீ ஷூட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சென்னையில் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க, விடவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் ப்ரோ தான் சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து பாண்டி போவோம், அது நல்லா இருக்கும், ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது மெமரிஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் தான் நாங்கள் கூத்தாடி எப்படியோ பர்மிஷன் வாங்கி பாண்டிச்சேரியில் ஒரு ரெண்டு நாள் எடுத்தோம், மூணு நாள் எடுத்தோம். திருட்டுத்தனமாக வந்து என்ன பண்ணோம், ஒரு நாள் வந்து ஷூட்டே எங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல, எங்களால் லேட் ஆயிடுச்சு ரொம்ப டிலே. அதனால் என்ன பண்ணோம், வீட்டில் இன்னொரு நாள் வந்து சென்னையில் ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு நாங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு காலையிலேயே பாண்டிச்சேரி போனோம். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரி, மறக்க முடியாது நம்மளால். அதுக்கு ஐடியா ப்ரோ தான் கொடுத்தாங்க. ஸோ நம்மகிட்டேருந்து அவுட் புட் வாங்கினோன்னா அவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணால் எனக்கு எங்களுக்கு அவுட் புட்டும் நல்லா வந்தது. நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு சாங் சூஸ் பண்ணியிருந்தோம், அந்த சாங்குக்கு தான் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க. நம்மளை வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், அந்த சாங் வந்து கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அவங்க விடலை. என்னென்னா நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து அப்போது எடுக்க முடியலன்ட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒரு சன்செட் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருந்தது பாண்டிச்சேரியிலேருந்து வர வழியில், அங்கே வந்து எடுத்தோம். அது வந்து அவங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ இருக்கு ஞாபகம் இருக்குது, நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்களுக்கு வரும்போது தான் நமக்கு ஓகே, ஸோ நம்ம ஃபோட்டோ தான் நல்லா வந்திருக்கு அப்படின்றது தெரியுது, நமக்காக அவ்வளோ எவ்வளோ மெனக்கேடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. ஓகே இல்லை இல்லை, முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து சொல்லுவோம் இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்னா அதை வேல்யூ பண்ண மாட்டாங்க. பட் இவங்க அப்படி இல்லை, நம்ம சொல்கிறது வந்து நிறைய கேட்டுட்டு ஃபுல்லாகவுமே எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. நாங்கள் சொல்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் பேசிக், அவங்க சொல்கிறதுலாம் வந்து அது தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் ஷார்ட்ஸாக இருக்குது. அப்புறம் எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. என்னோடய ப்ரீ வெட்டிங் வீடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே செம பாசிட்டிவ். ஓ எங்களாலேயும் இப்படிலாம் பண்ண முடியும், அது நல்லாவும் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு அப்போது ஃபீல் ஆச்சு. எடுத்து கொடுத்தாங்க அது மறக்கவே முடியாது. எப்படியெல்லாம் எடுக்கலாம், என்ன ஜிமிக்ஸ் பண்ணால் என்ன வரும், எப்படி இருக்கும்ன்றது அவங்க எல்லாம் அவங்களுக்கு பக்காவாக தெரியுது. ஸோ அப்புறம் வந்து ப்ரீ ஷூட் வந்து இட் வாஸ் வெரி நைஸ். இப்போ வந்து நாங்கள் போஸ்ட் ஷூட்காக வந்திருந்தோம். இப்போ நாங்கள் தஞ்சாவூரில் தான் போஸ்ட் ஷூட் எடுக்கிறோம். இப்பயும் நாங்கள் தான் சாங் செலக்ட் பண்ணோம். நேற்று நாங்கள் பெரிய கோயிலில் எடுத்தோம். எனக்கு ஓவராலாக என்ன ரொம்ப பிடிக்கும்னா, இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுளிக்க மாட்டாங்க அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷாட் நீங்கள் எப்படி எப்படிலாம் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சொல்லுங்கள், நான் எடுத்தரேன் அப்படின்ட்டு எடுத்து. ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த கிளாசிக் ஷாட்ஸ் எல்லாமே கண்டி அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க. அண்ட் முக்கியமானது என்னென்னா, எந்த இந்த சன்செட் சன்ரைஸ் இந்த மாதிரி டைமிங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நாங்கள் வந்து அதை லக்கிலி மிஸ் பண்ணல எந்த பாயிண்ட்லேயும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங், இப்போ வந்து 5:30 மார்னிங் டைம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 5:15 அவங்க அங்கே வந்திருப்பாங்க. 5:15 or 5:00 வந்திருப்பாங்க, நமக்கு கால் வந்துடும். ஸோ அவங்க வந்து அவங்க சைடில் வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஸோ நம்ம அந்த டைமுக்கு போனோம்னா
நமக்கும் பர்ஃபெக்டாக அவுட்புட் எங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஒரு ஒரு வீடியோஸ்லையும் ஒரு ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது அவங்க போஸ்ட் பண்ணுற எல்லா இதுலேயும். ஸோ நாங்களும் வந்து அந்த வேரியேஷன்ஸ் வந்து நாங்களும் வேறு ஏதாவது காட்டணுன்ட்டு நாங்களும் ஒரு ஆர்வமாக இருக்கும். ஃப்ரெண்டோட கசின் வெட்டிங்க்கு இப்போ தான் எடுக்க போகிறாங்க. எங்கிட்ட கேட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் தான் ப்ரீ ஷூட் போனதால அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் அவங்க ப்ரீ ஷூட் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அவங்க வந்து ரெசார்ட்டில் எடுத்திருந்தாங்க, நாங்கள் வந்து பீச்சில் எடுத்திருந்தோம். ஸோ லொக்கேஷன் மட்டும்தான் டிஃபர் ஆச்சே தவிர்த்து மற்றபடி வேறு பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஒருமையாக இருக்காங்க, மூஞ்சி சுழிக்கலைங்க அவ்வளோதான். அது போக கூட ஒர்க் பண்ணுறவங்க பற்றி சொல்லணும்னா நம்மளே டவுன் ஆனாலும் அவங்க வந்து நம்மளை ஆக்சுவலி ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து திடீர்னு இப்படி சொயின்னு ஆகிட்டோம்னா அவர் வந்து சிரிக்க வைப்பாரு, ஒரு காமெடி சொல்லிட்டு இல்லை நம்மளை கலாய்ச்சி நம்மளை வந்து அப்படியே என்கரேஜ் பண்ணிடுவோம். நம்ம வந்து ஜாலியாக டவுனாக இருந்தாலும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அதே அது அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பி. அண்ட் இந்த இந்த ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து நம்மளே வந்து ட்ரோனோ இல்லை இந்த கிட்ட எப்பயாவது நம்மளே வந்து ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும்போது போதும் ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட இல்லை பாப்பா அது சரியாக வரல இன்னொரு வாட்டி எடுப்போம் பண்ணுங்க வாங்க வாங்க இதெல்லாம் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் மெமரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அது அது வந்து அப்போ வந்து தெரியல. பட் அதை அது வந்து அவுட்புட்டில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு யாகப்பா ஃபோட்டோகிராஃபினா யூ ட்ரஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு மூஞ்சி சுழிக்காமல் மனசார பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோதான். அண்ட் தேங்க்யூ.